ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குபேர தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குபேர லக்ஷ்மிக்கு வழிபாடு செஞ்சது அண்ட் அதுக்கு அலங்காரம் பண்ணினது அந்த தீபம் ஏற்றினது இதெல்லாம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த குபேர தீபத்துக்கு கீழே இந்த ஒரு பொருள் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கோடீஸ்வரர் ஆகிற யோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குபேர தீபத்தை நம்ம எப்படி ஏற்றி பூஜிக்கலாம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேரரை நான் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் லாஃபிங் புத்தர்னு சொல்லுவீங்க, ஆனால் நம்ம குபேரராக வச்சு சாமி கும்பிட்லாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண மூட்டைகளை தூக்கிட்டு வந்தது மாதிரி இருக்குங்க. அதனால் இதை குபேரராக நம்ம வந்து பூஜிக்கலாம். அது கீழே பார்த்திங்கன்னா நான் குபேரருடைய ஃபோட்டோ வச்சும் இன்றைக்கி நான் வந்து பூஜைகள் செய்ய போகிறேன். குபேரர் பெருமான், லட்சுமி தாயார் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு இன்றைக்கி பூஜைகள் செய்வோம். இப்போது சிலையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம அந்த சிலை இருந்த இடத்துல நல்லா அந்த ஸ்டூலை தொடச்சி விட்டுட்டு அதில் மங்களகரமாக நம்ம சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். என்னோடய பூஜை வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தினமும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நான் செய்கிற பூஜைகளை தான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ கோலம் போட்டு முடித்ததோ அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதில் நான் அரிசி மாவு கலந்து தான் கோலம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா சிலையை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு நம்ம திருநீர், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணலாம். நான் இந்த சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட், இந்த மணி பிளான்ட் செடி உள்ளே வளர்த்துருப்பேன். அதையே வந்து அழகாக மாலையாக போட்டிருப்பேங்க. வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிலக்கதவை பார்த்தது மாதிரி சிரிச்சிட்ருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாலை போட்ட உடனேயே ரொம்ப அழகாக தெரிவாருங்க. அதனால் நான் வந்து தொட்டியில் உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சு மணி பிளான்ட் செடி வளர்க்குறேன். நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க. மேலே ஏற்றி விட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதையே வந்து சுவாமிக்கு வந்து மாலையாக போட்டிருப்பேன். அந்த மணி பிளான்ட் செடி அழகாக வந்து கீழே வந்து அப்படியே மாலையாக போய் மேலே போயிட்டு இருக்குங்க. இப்போ அதில் வச்சிருந்த ருத்ராட்ச மாலையும் நம்ம போட்டு விட்டுட்டு இப்போ நான் வந்து திருநீர் வச்சுக்கிறேன். நல்லா அழகாக வந்து பட்டை போட்டுக்கலாம். இன்னைக்கு கைக்கு அவருடைய பணம் கொண்டு வர்ற அந்த பண மூட்டைக்கு, மார்புக்கு, எல்லாத்துக்குமே நம்ம வந்து திருநீர் வந்து அழகாக பட்டு போட்டு வச்சுக்கலாம். அவருடைய பாதத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் வச்சுக்கிறேங்க. மஞ்சள் வச்சு முடித்ததும் குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்து பாதத்துக்கு கீழே வந்து காயின்லாம் இருக்குங்க. அந்த காயினுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து குபேரர் லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு அதுக்கு நான் திருநீரிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த லட்சுமி குபேர சாமியை நம்ம எப்போதுமே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை கும்பிடலாங்க. அப்படி நம்ம வியாழக்கிழமை கும்பிடல அப்படின்னா வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து கும்பிடலாம். இப்போ நானும் வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே போல் டிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் அண்ட் லட்சுமி தாயாருக்கெல்லாம் வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இப்போ மஞ்சள் வச்சு முடிச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிறேன். எல்லோரும் வீட்லேயுமே கண்டிப்பாக குபேரர் தீபம் இருக்கணுங்க.
நம்மளுடைய செல்வ செழிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். செல்வங்களை வந்து நிறைய நம்ம வீட்டில் தக்க வைக்குங்க. எல்லார் வீட்லேயுமே குபேர தீபம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தீபத்தை வச்சு தான் நம்ம இந்த சுவாமிக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றணுங்க. அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அதுக்கு மாலை போட்டு முடிச்சுட்டு ரோஸ் வச்சுட்டு அடுத்து குபேரருக்கும் மாலை போட்டுக்கிறேன். இது லாஃபிங் புத்தர்னு சொல்லுவீங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சவடி அப்படி நிற்குங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க. அதாவது நிறைய பண மூட்டையை பின்னாடி பெரிய ஒரு மூட்டையை தூக்கிட்டு வருவாருங்க. அப்படி ஒரு சிலை இது. அதனால தான் இதை குபேரர் சிலைன்னு நான் சொல்கிறேன். பெரிய பண மூட்டை பின்னாடி இருக்கும். அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் எப்போதுமே வச்சுருவேன். அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் உதிரி பூவை நான் அப்படியே போட்டு விடுறேன். போட்டு விட்டு சுவாமிக்கெல்லாம் அற்றதை போட்டுக்கிறேங்க. அடுத்து சுவாமிக்கு முன்னாடி தண்ணி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்து குபேரர் தீபத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதெல்லாம் நல்லா கழுவி பளிச்சுனா அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கலாங்க. பதினை நாற்றதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பூக்களுமே அந்த விளக்குக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ நைவேத்தியமாக பேரிச்சம்பழம் வச்சுட்டு நான் வந்து காயின் வந்து சாமிக்கு வைக்கிறேங்க. வச்சுட்டு இப்போ தீபத்துக்கு கீழேயும் நம்ம ஒரு 5 ரூபா காயின் வைக்கணுங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொண்டு வர்ற காயின். கொஞ்சம் கூட நம்மளுக்கு செல்வங்கள் வந்து குறையாமல் நம்ம வீட்டுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. எப்போதுமே இந்த தீபத்துக்கு குபேர தீபத்துக்கு கீழே 5 ரூபா காயின் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்போ சாம்பிராணியெல்லாம் போட்டு எடுத்தாந்து வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். ரொம்ப மங்களகரமாக இருந்தது இங்கே வீடு. அவ்வளோ நல்லா லட்சுமி கடாட்சமாக இருந்தது. தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து பற்றி காட்ட ஆரம்பிக்கலாம். இது ஹாலில் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பேங்க. அடுத்து நாம் மனதார சுவாமியை வேண்டிக்கிட்டு பற்றி காட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ சாமிக்கு பற்றி காட்டி முடிச்சுட்டு அடுத்து தீபத்துக்கும் நான் வந்து பற்றி காட்டிக்கிறேன். நம்ம எப்போதுமே தீபத்துக்குமே பற்றி சூடம் தீபம் எல்லாமே வந்து தீபத்துக்கு காட்டணுங்க. அடுத்து நானும் இங்கே வந்து தீபாராதனை காட்டிகிட்டு இருந்தேன் குபேர பெருமானுக்கு. அதே போல் டிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குபேரர் லட்சுமி தாயாருக்கு தீபாராதனை காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிற மந்திரத்தை கேட்டுட்டு நம்ம வீட்லேயும் நம்ம பூஜைகள் செய்கிறப்போ ரொம்ப மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்குது வீடே. நானும் எல்லாருக்காகவும் மனதார வேண்டிக்கிறேன். எல்லார் வீட்லேயும் செல்வங்கள் வந்து செழித்து எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நானும் வந்து மனதார இவங்களை வேண்டிக்கிறேங்க. குறையாத செல்வம் எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்கும் கிடைக்கணும். அவ்வளோதாங்க. மனதார வந்து நம்ம வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அழகாக அர்ச்சனை பண்ணி பூஜைகள் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.